அனைவருக்கும் வணக்கம். அரண் பன்னாட்டு தமிழாய்வு மின்னிதழ் அரண் அறக்கட்டளை அரண் வெப் டிவி இணைந்து நடத்தும் இந்த இணையவழி தொடர் சிறப்பு பன்னாட்டு கருத்தரங்கை நடத்தி கொண்டு வருகின்றோம். ஒவ்வொரு நாளும் திருவிழாவினை போல ஒவ்வொரு நாளும் பல செய்திகளை பல உரையாளர்கள் நமக்கு தொடர்ந்து கொடுத்த வண்ணமே இருக்கிறார்கள். களஞ்சியத்தில் நிறைந்து கிடக்கின்ற அத்தனை அரிய செய்திகளையும் எதை எடுப்பது, எதை விடுப்பது, எதை கொணர்வது என்ற ஒரு கேள்விக்குறியுடன், ஒரு வியப்புக்குறியுடன் நாம் அனைத்தையும் பார்த்து கொண்டிருக்கின்றோம். புதுச்சேரி என்ற பெயரை மட்டுமே நாம் அறிந்து கொண்டு, புதுச்சேரி என்றால் ஒரு சுற்றுலாத்தலம், நாம் விடுமுறைக்காக சென்று வருவோம் என்ற நிலையில் பார்த்த ஒரு பார்வை போய், இன்று நாம் அனைவருமே புதுச்சேரிக்கு கட்டாயமாக சென்று வர வேண்டும். அந்த நிகழ்வுகளை நாம், அங்கிருக்கக்கூடிய அரிய காட்சிகளை நாம் கண்டு உணர வேண்டும் என்று எண்ணும் அளவுக்கு இந்த நிகழ்வு சிறப்பாக நடைபெற்று வருகின்றது. இந்த நிகழ்வுக்கு எப்பொழுதுமே எங்களுக்கு ஆதரவு தந்து கொண்டிருக்கின்ற எனதருமை பேராசிரியர் பெருமக்கள், ஆய்வு மாணவர்கள், ஆய்வு அறிஞர்கள் மற்றும் இவ்வுலகில் வாழ்கின்ற அனைத்து தமிழ் சொந்தங்களுக்கும் வணக்கம் கோரி வருக வருக என்று வரவேற்கின்றோம். இன்று நம்ம கருத்தரங்கில் உரையாற்ற வந்திருக்கக்கூடிய ஐயா அவர்கள் மிகப்பெரிய ஆளுமை. முதல்ல எனக்கு ஐயாவை பார்த்த உடனே ஆரம்பிக்கும் பொழுது எனக்கு தடுமாற்றமாகிவிட்டது. அதனால் என்னோட வார்த்தைகள் கூட ஒரு தெளிவின்மையை கொடுத்ததை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். ஐயா இலக்கிய வட்டாரத்தில் எப்பொழுதுமே பேசப்படக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஆளுமையாக விளங்கக்கூடியவர். அவரை பற்றி சொல்ல வேண்டும் என்றால் நிறைய சொல்லலாம், ஆனால் சிலவற்றை கண்டிப்பாக குறிப்பிட வேண்டும் என்ற காரணத்தினால் நான் அனைவரும் அறிந்த ஒரு பிரபலத்தை, ஒரு குருவி போல ஒரு அணிலை நான் சிறியதாக ஒரு விளக்கம், ஒரு அறிமுகம் கொடுத்து பின்பு நாம் நிகழ்ச்சியை தொடரலாம். மாலன் ஐயா என்று அழைக்கக்கூடிய மாலன் அவர்கள், மாலன் நாராயணன் என்று அனைவராலும் அறியப்படக்கூடியவர், மூத்த எழுத்தாளர், ஊடகவியலாளர். அது மட்டும் அல்லாது அண்மையில் ஐயா அவர்கள் ஆங்கிலத்திலிருந்து தமிழுக்கு மொழிபெயர்த்த ஒரு பிணந்தூக்கியின் வரலாற்று குறிப்புகள் என்ற நாவலுக்காக 2021 சாகித்ய அகாதமி விருது பெற்றவர். அனைவருக்கும் ஒரு வேண்டுகோள், தங்களது மைக்கை அனைவருமே ஆன் செய்து ஐயா அவர்களுக்கு ஒரு கரவொலியை தருமாறு பணிவுடன் கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி, நன்றி, நன்றி. ஐயா அவர்களுக்கு இது ஒரு நேரடியான நிகழ்வாக இருந்திருந்தால் இன்னும் சிறப்பாக, இன்னும் பலத்த கரகோஷத்துடன் நாம் இந்த நிகழ்வை நடத்தியிருக்கின்றோம். மிகப்பெரிய ஒரு ஆளுமை, அது மட்டும் அல்லாது ஒரு சாகித்ய அகாதமி விருது பெற்ற ஒரு விருதாளர் நமது நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கின்றார் என்ற ஒரு எண்ணம், ஒரு மகிழ்ச்சி நாம் பெற்ற ஒரு சந்தோஷத்தை போல இருக்கின்றது. நாங்கள் போன ஜனவரி மாதம், டிசம்பர் மாதம் நடத்திய 2020 நடத்திய சாகித்ய அகாதமி விருது பெற்ற 61 நூல்கள் பற்றி நாங்கள் தொடர்ந்து செய்தோம். அதில் ஐயா அவர்கள் தான் முதல் நிகழ்வில் எங்களுக்கு ஆரம்பித்து வைத்து கொடுத்தார். அப்பொழுது ஐயா அவர்கள் விருதாளராக இல்லை, எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு குறையாக இருந்தது. அடுத்த வருடமே ஐயா அவர்கள் எப்படி என் பெயர் அதில் இடம்பெறாமல் இருக்கலாம், உடனடியாக அதை உடனே வாங்கிவிட்டார். உண்மையிலே இறைவனுடைய அருளாலும் அறிஞர் பெருமக்களுடைய உண்மையான ஒரு ஒரு கட்டாயமாக ஒரு எழுத்தாளருக்கு கொடுக்க வேண்டிய, ஒரு படைப்பாளருக்கு கொடுக்க வேண்டிய ஒரு தகுதியினை, ஒரு விருதினை கொடுத்திருக்கிறார்கள். உண்மையிலே பாராட்டுக்குரிய விடயம், நாம் அனைவரும் பெருமைப்படக்கூடிய விடயம். ஐயா அவர்களுக்கு எங்களது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஐயா அவர்கள் உடைய வாழ்க்கையை நாம் பார்ப்போம் என்றால், 16 வயதிலிருந்தே அவர் எழுதி கொண்டு வரக்கூடியவர், ஒரு இலக்கியவாதியாக நம் முன் அனைவர் முன் தெரிந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு பிரகாசமான விளக்கு அவர். அவர் எழுத்து இதழ் மூலம் கவிதைக்கும், கவிதை மூலம் எழுத்துலகிற்கும் தனது 16 வயதில் அறிமுகமானவர். 1970 1985 தமிழகத்தில் வெளியான இலக்கிய சிற்றேடுகள் அனைத்திலும் சிறுகதைகள், கவிதைகள் எழுதியவர். கணையாழி ஆசிரியர் குழுவிலும் சிறிது காலம் பங்களித்தவர். மாலன் ஆயா அவர்கள் அமெரிக்காவில் உள்ள புளோரிடா பல்கலைக்கழகத்தில் இதழியல் பயின்றவர். சாவி, குமுதம் ஆகிய இதழ்களில் துணை ஆசிரியராக பணியாற்றியவர். 1981 திசைகள் இதழின் ஆசிரியராக பொறுப்பேற்று பின்னர் இந்தியா டுடே தமிழ், தினமணி, குமுதம், குங்குமம், புதிய தலைமுறை 2009 முதல் அக்டோபர் முதல் இன்று வரை ஆகிய இதழ்களில் சன் நியூஸ் தொலைக்காட்சிகளிலும் ஆசிரியராக அவர் தொடர்ந்து பணியாற்றி கொண்டு வருகின்றார். ஒருங்குக்குரிய எழுத்துறவில் அமைந்த முதல் தமிழ் இணைய இதழான திசைகள் இதழுடைய ஆசிரியராக விளங்கக்கூடியவர்.
கணினியில் தமிழை வளர்ப்பதில் மிக ஆர்வம் கொண்டு மாலனையா அவர்கள் மைக்ரோசாப்ட் நிறுவனத்தின் ஆபீஸ் மென்பொருளை தமிழாக்கம் செய்யப்பட்டதில் மிக மிக முக்கியமான பணியை ஆற்றியவர். பங்கே அந்த அவருடைய பங்கு மிக அளப்பரியது. இந்திய பிரதமர்களான நரசிம்மராவ், வாஜ்பாய் மற்றும் இந்திய குடியரசுத் தலைவர் K.R. நாராயணன் ஆகியவர்களுடன் இணைந்து ஊடகக்குழு உறுப்பினராக வெளிநாட்டு பயணங்கள் மேற்கொண்டவர். மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகம், பாரதிதாசன் பல்கலைக்கழகம் ஆகியவற்றில் மேலவை உறுப்பினராக பணியாற்றியவர். இவரது சிறுகதைகள் மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தில் சமகால இலக்கியத்திற்கான நூலாக 5 ஆண்டுகளுக்கும் மேலாக முதுநிலை மாணவர்களுக்கு பரிந்துரைக்கப்பட்டு வருகின்றது. இவரது படைப்புகள் குறித்து தமிழ்நாட்டில் உள்ள சில பல்கலைக்கழகங்களில் 4 மாணவர்கள் முனைவர் பட்டம் செய்து ஆய்வு பெற்றிருக்கிறார்கள். சிங்கப்பூர் அரசு நிறுவனமான சிங்கப்பூர் தேசிய கலைமன்றம் ஆதரவில் நடைபெற்ற எழுத்தாளர் வார நிகழ்ச்சிக்கும் தேசிய நூலக வாரியத்தால் ஏற்பாடு செய்யப்பட்ட வாசிப்போம் சிங்கப்பூர் நிகழ்ச்சிக்கும் அழைக்கப்பட்டவர். சாகித்ய அகாதமியின் பொதுக்குழுவிலும் லலித் கலா அகாதமி ஆகியவற்றின் பொதுக்குழு உறுப்பினராகவும் விளங்கக்கூடியவர். ராஜாராம் மோகன் ராய் நூலக அறக்கட்டளையின் உறுப்பினராக விளங்கக்கூடியவர். சாகித்ய அகாதமியின் தமிழ் ஆலோசனை குழு உறுப்பினராக விளங்கிக் கொண்டிருப்பவர். இந்தியாவில் அவசர நிலைக்கு எதிராக அவர் எழுதிய கவிதை ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்பட்டு டஃப்ட் பல்கலைக்கழக அமெரிக்க பேராசிரியர் ஆலிவர் பெரி தொகுத்த ஒரு நூலில் வாய்ஸ் ஆஃப் எமர்ஜென்சி இடம்பெற்றிருக்கின்றது. இவரது சிறுகதைகள் சீனம், மலாய், பிரெஞ்சு போன்ற மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கின்றன. இவரது கதைகள் ஆங்கிலம் மற்றும் இந்திய மொழிகளிலும் மொழிபெயர்க்கப்பட்டு இல்லஸ்ட்ரேட் வீக்லி ஆஃப் இந்தியா, டெக்கான் ஹெரால்ட், இந்தியா டுடே மலையாளம், மாத்ருபூமி மலையாளம், விபுலா இந்தி ஆகிய இதழ்களில் வெளியாகி வருகின்றன. கல்கத்தாவில் உள்ள எழுத்தாளர்கள் பயிலரங்கு ரைட்டர்ஸ் ஒர்க் ஷாப் தனது ஆங்கில தொகுப்பில் இவரது கதைகள் வெளியிட்டிருக்கிறார்கள். நெடுங்கதை என்று சொல்லும் பொழுது இவர் ஐயா அவர்களுடைய படைப்புகளாக MS ஜனகணமன, வழித்தவறிய வண்ணத்து பூச்சிகள், நந்தலாலா ஆகியவற்றை சொல்லலாம். நேற்றின் நிழல் என்ற தலைப்பின் கீழ் கட்டுரைகளை அவர் தொகுத்து வழங்கியிருக்கின்றார். பரிசுகள் பெற்ற பரிசுகள் பல, அவற்றின் வரிசை மிக பல. அவற்றை எல்லாம் சொல்ல இயலாத நிலையில் ஒரு குறிப்பிட்ட பரிசுகளை மட்டும் நாம் இங்கு சொல்கின்றோம். இந்தியாவின் உயரிய இலக்கிய விருதுகளில் ஒன்றான பாரதிய பாஷா பர்ஷத்தின் விருது 2017 ஐயாவுக்கு வழங்கப்பட்டது. தமிழக அரசின் சிறந்த மொழிபெயர்ப்பாளருக்கான விருது 2019 வழங்கப்பட்டது. கண்ணதாசன் விருது, கம்பன் கழக விருது ஆகியவற்றை பெற்றவர். சிங்கப்பூர் தேசிய நூலகம் அளிக்கும் லீ கான்சியான் ஆய்வுக்கொடையை பெற்ற முதல் இந்தியர் தமிழர் என்ற பெருமைக்கு உரியவர் நமது மாலனையா அவர்கள். 2021 தமிழில் சிறந்த மொழிபெயர்ப்புக்கான சாகித்ய அகாதமி விருது, ஒரு பிணந்தூக்கியின் வரலாற்று குறிப்புகள் நூல் சரஸ் மிசுட்ரி எழுதிய குரோனிக்கல் ஆஃப் கார்பசு பேரியர் என்ற ஆங்கில புதினத்தை மொழிபெயர்த்து எழுதினார். அந்த புதினத்தில் ஒரு சாதாரண ஒரு மனிதனினுடைய மன வழிகளை அழகாக அவர் மொழிபெயர்த்திருந்தார். திசைகள் திசைகள் முதலில் 1981 ஜனவரியில் அச்சில் வர இதழாக, அச்சில் வார இதழாக இருந்தது. 2003 இணையத்தில் மின் இதழாக வந்து கொண்டிருக்கின்றது. அக்ஷரா 24 மொழிகளில் வெளியாகக்கூடிய இணைய இதழாக விளங்கிக் கொண்டிருக்கிறது. இத்தகைய தொடர்ந்து இலக்கிய பணிகள் என்பது சாதாரணமான ஒரு விடயம் அல்ல. தொடர்ந்து அவர் தனது பங்களிப்பை கொண்டு மக்களுக்கு சேர்த்து கொண்டே இருக்கின்றார். ஒரு சிறந்த படைப்பாளனுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளுமை என்ன என்றால் அவன் தொடர்ந்து படைப்பாளியாக இருப்பது. சிலர் எழுதி கொண்டிருப்பார்கள், ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பின்பு அதை நிறுத்திவிட்டு வேறு துறைக்கு சென்று விடுவார்கள் அல்லது ஓய்வெடுத்து சென்று விடுவார்கள். ஆனால் அப்படி அல்லாமல் தான் 16 வயது என்ற போது நமது இந்த இதழில் மாணவர்கள் நிறைய பேர் இருக்கிறீர்கள், பேராசிரியர்கள் நிறைய பேர் இருக்கிறீர்கள், சாதாரண மக்கள் கூட இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கிறீர்கள். நாம் அனைவருக்குமே ஒரு முன்மாதிரியாக விளங்கக்கூடிய ஐயா அவர்களை போன்றவர்களை நாம் பார்க்கும் பொழுதும் அவர்களுடைய படைப்புகளை படிக்கும் பொழுதுதான் நாம் எத்தகைய வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கோம் என்ற ஒரு புரிதலையே நமக்கு ஏற்படுத்தக்கூடிய ஒரு விழிப்புணர்வு படைப்புகளாக அவரது படைப்புகள் நமக்கு தொன்று தொட்டு வந்து கொண்டிருக்கின்றது. ஐயா அவர்கள் இந்த நிகழ்வுக்கு வந்து இந்த அந்த அந்த மேடையை வந்து அலங்கரித்து, உண்மையிலேயே சொல்ல வேண்டும் என்றால் ஐயா அவர்கள் நாளைதான் அவருடைய, ஏனென்றால் ஐயா அவர்கள் எப்பொழுதும் நிறைவுக்கு வந்து அவர்தான் இந்த நிகழ்வுடைய சிறப்பாக செய்து விட வேண்டும் என்று நான் அவரை கேட்டிருந்தேன். ஆனால் மிக முக்கியமான ஒரு பணி இருப்பதன் காரணமாக ஐயா இன்று வந்திருக்கிறார்கள். ஐயா எப்பொழுது வந்தாலும் அந்த மேடை வந்து ஒரு சிறப்பான மேடை. அந்த மேடை வந்து எப்பொழுதுமே ஒளிர்ந்து கொண்டிருக்கும், சிறப்பாக இருக்கும். ஏனென்றால் அவர் மனமாற வாழ்த்தக்கூடியவர். எந்த நிகழ்ச்சியுமே ஏதாவது ஐயாவிடம் ஒரு சந்தேகமோ ஒரு ஏதாவது எதை பற்றி கேட்டாலும் சிரித்த முகத்துடன் சரி இப்படியுமா இப்படியுமா என்று மிக அருமையாக வழிகாட்டக்கூடிய ஒரு அன்பான ஒரு நெறியாளர். மூத்த எழுத்தாளர் என்றோ ஒரு பிரபலமானவர் என்றோ என்றுமே அவர் எப்பொழுதுமே வந்து மற்றவர்களிடம்
ஒரு பந்தா என்று சொல்வார்களே அந்த மாதிரி இருக்க மாட்டார். எளிமையாக பழகக்கூடிய ஒரு இனிமையான ஒரு சிறந்த படைப்பாளி நம் முன் இருப்பது நமக்கு மிகப்பெரிய பேரு. ஐயா அவர்களை வருக வருக என்று வரவேற்று இவ்வாய்வரங்கை ஒப்படைக்கின்றோம் ஐயா. நன்றி ஐயா. வணக்கம் முனைவர் பிரியா. வணக்கம் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். பிரியா அவர்களுக்கு என்னுடைய நன்றி. அவருடைய சிறிய அறிமுகம் என்பது என்னுடைய உரையை விட நீளமாக இருந்தது இருக்க போகிறது என்று எனக்கு தோன்றுகிறது. என்றாலும் நன்றி. புதுச்சேரி பற்றிய ஒரு இணைய ஆவணத்தை, டிஜிட்டல் ஆவணத்தை மிகச்சிறப்பாக பிரியா அவர்கள் உருவாக்கியிருக்கிறார்கள். அது மிகவும் மதிப்பு மிக்கது. அதாவது என்றைக்கு வேண்டுமானாலும் அதை அணுகி புதுச்சேரியை பற்றிய ஒரு முழு பார்வையை நாம் பெறத்தக்கதாக அந்த அவருடைய முயற்சி அமைந்திருக்கிறது. அதற்காக என்னுடைய மனம் நிறைந்த பாராட்டுகள். புதுச்சேரி என்று சொன்னால் நமக்கு முதலில் தமிழ்நாட்டிற்கு வெளியிலே இருக்கிறவர்கள், இந்தியாவுக்கு வெளியிலே இருக்கிறவர்களுக்கு நினைவுக்கு வருவது அரவிந்தர், அவருடைய ஆசிரமம். எப்படி நமக்கு புதுச்சேரி என்று சொன்னால் பாரதி நினைவுக்கு வருகிறாரோ, அதை போல அவர்களுக்கு முதலில் நினைவுக்கு வரக்கூடியவர் அரவிந்தர். இன்னும் சொல்ல போனால் அரவிந்தருடைய ஆசிரமத்திற்கு சென்று பார்க்க வேண்டும் என்பதற்காகவே பலர் வட இந்தியாவிலிருந்து அங்கு பயணம் செய்து வருகிறார்கள். அரவிந்தர் எப்போது புதுச்சேரிக்கு வந்தார், ஏன் வந்தார், யார் சொல்லி வந்தார், எப்படி வந்தார் என்கின்ற கேள்விகளை தான் நாம் முதலில் பார்க்கப் போகிறோம். எவ்வளவோ இடங்கள் இருக்கிற போது, அவருக்கு வெளிநாட்டுக்கு கூட செல்கிற வாய்ப்பு இருக்கிற போது, அவர் புதுச்சேரியை ஏன் தேர்ந்தெடுத்தார், புதுச்சேரிக்கு போ என்று யார் அவரிடத்துல சொன்னார்கள் என்பது அவருடைய வாழ்க்கையில் மிக முக்கியமான ஒரு கேள்வி. 1910 பிப்ரவரி மாதம் புது அவர் கர்மயோகி என்கின்ற பத்திரிகையை அரவிந்தர் நடத்திக் கொண்டிருக்கிறார். கர்மயோகி பத்திரிகை அலுவலகத்தில் அரவிந்தர் அமர்ந்திருக்கிறார். பத்திரிகை அலுவலகம் என்றால் அங்கே ஏதோ பல பேர் உட்கார்ந்து பரபரப்பாக எழுதி கொண்டிருப்பார்கள் என்று நீங்கள் கற்பனை செய்து கொள்ளக்கூடாது. அது ஒரு மிகச்சிறிய அறை. அந்த அறையிலே ஒரு கட்டில், அந்த கட்டிலே அரவிந்தர் அமர்ந்திருக்கிறார். கீழே விரிப்பிலே அவருடைய நண்பர்கள், சீடர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் அமர்ந்திருக்கிறார்கள். எல்லோரும் ஏதோ தங்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அறை சிரிப்பாலும் பேச்சாலும் நிறைந்திருக்கிறது. அப்போது மாலை துவங்குகிற நேரம். அப்போது ஒருவர் அந்த அறைக்குள்ளே நுழைகிறார். இவர்களெல்லாம் பேசிக் கொண்டிருப்பதை பார்த்து சற்று தயங்குகிறார். அவர் ஒரு செய்தியை கொண்டு வந்திருக்கிறார். காவல்துறையிலே இருக்கக்கூடிய ஒரு உயர் அதிகாரி அவர் மூலமாக அரவிந்தருக்கு ஒரு செய்தி சொல்லி அனுப்பியிருக்கிறார். ஆனால் இவர்கள் உற்சாகமாக பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த செய்தியை எப்படி சொல்வது என்று அவர் தயங்குகிறார். அரவிந்தர் அவர் முகத்தை பார்க்கிறார். என்ன என்று கேட்பதைப் போல அவரை பார்க்கிறார். அவர் சொல்ல விரும்புகிறார் ஆனால் தயங்குகிறார். சொல்லுங்கள் என்று சொன்னவுடனே அவர் சொல்லுகிறார், நாளைக்கு கர்மயோகி அலுவலகத்தை சோதனையிடப் போகிறார்கள். அப்படி சோதனை இடும்போது உங்களை கைது செய்யப் போகிறார்கள் என்கின்ற தகவலை அவர் சொல்கிறார். அந்த அறை சிரிப்பும் பேச்சுமாக இருந்த அறையில் ஒரு கனத்த மௌனம் கவிகிறது. எல்லோரும் ஒருவருக்கொருவர் அவர்களை பார்த்துக் கொள்கிறார்கள். எல்லோருடைய மனதிலும் மறுபடியுமா என்கின்ற ஒரு கேள்வி ஓடுகிறது. ஏனென்றால் அதுவரை அரவிந்தர் 2 கைது செய்யப்பட்டு சிறையிலே வைக்கப்பட்டிருந்தார். அதுவும் தனிமை சிறையிலே வைக்கப்பட்டிருந்தார். அலிப்பூர் வெடிகுண்டு வழக்கு என்ற வழக்கிலே கைது செய்யப்பட்டு தனிமை சிறையிலே இருந்து, பிறகு அவர் மீதான குற்றங்கள் மெய்ப்பிக்கப்படவில்லை என்பதனாலே அவர் விடுவிக்கப்பட்டிருந்தார். ஆனால் பிரிட்டிஷ் அரசாங்கம் அவரை அரசுக்கு எதிரான பயங்கரமான எதிரி என்று அவரை அந்த வழக்கிலேயே குறிப்பிட்டிருந்தது. எனவே அவரை எப்படியாவது கைது செய்து, ஏதாவது ஒரு வழக்கில் அவரை கைது செய்து உள்ளே தள்ளிவிட வேண்டும்
என்று பிரிட்டிஷ் அரசு நினைக்கிறது. இதை கேட்டவுடனே எல்லோர் மனதிலும் ஒரு கலக்கம், ஒருவரை ஒருவர் மௌனமாக பார்த்து கொள்கிறார்கள். பிறகு கசகச என்று பேச ஆரம்பிக்கிறார்கள். எல்லோரும் அரவிந்தருடைய முகத்தை பார்க்கிறார்கள். அரவிந்தர் சலனமின்றி அமர்ந்திருக்கிறார். ஒரு சில கணம் கண்ணை மூடி உட்கார்ந்திருக்கிறார். பிறகு வெடுக்கென்று எழுந்து அந்த அறையை விட்டு வெளியே நடக்கிறார். எல்லோரும் பதறி போகிறார்கள். ஏனென்றால் வெளியிலே காவல்துறையினுடைய வேவுக்காரர்கள், உளவு பார்ப்பவர்கள் வெளியிலே இருக்கிறார்கள். அவர்கள் கண்ணிலே ஏற்பட்டால் என்ன ஆவது, அவர்கள் எப்படி ரகசியமாக செய்வது என்கின்ற ஒரு கேள்வி அவர்கள் மனதிலே எழுகிறது. இரண்டு சீடர்கள் மாத்திரம் அரவிந்தரை பின்தொடர்ந்து செல்கிறார்கள். அரவிந்தர் கங்கை கரையை நோக்கி நடக்கிறார். கங்கை மிக அருகிலே இருக்கிறது. ஒரு 10 நிமிடம் நடந்தால் அந்த கரையை, அந்த அங்க இருக்கக்கூடிய ஒரு படித்துறையை அடைகிறதெல்லாம். அவர் அந்த படித்துறையை அடைகிறார். அவர் அங்கு யாரோ ஒருவர் அவருக்கு ஒரு படகை வாடகைக்கு அமர்த்தி கொடுக்கிறார். என்ன நடந்தது என்று சொன்னால், அதை பின்னால் அரவிந்தர் எழுதுகிறார். என்னுடைய எனக்கு பழக்கமான ஒரு குரல் என் மனதுக்குள்ளிருந்து கேட்டது. அந்த குரல் என்ன சொல்லிற்று என்றால், இரண்டு வார்த்தைகள் தான் சொல்லியது. என்ன சொல்லியது என்றால், சந்திரநாகூருக்கு போ என்று அந்த குரல் சொன்னது என்று அவருடைய ஆட்டோபயோகிராபிக்கல் நோட்ஸ் என்கின்ற அந்த நூலிலே அரவிந்தர் இருக்கிறார். சந்திரநாகூர் என்பது கல்கத்தாவுக்கு அருகிலே இருந்த ஒரு சிறிய சிற்றூர். அந்த ஊர் பிரெஞ்சுக்காரர்களுடைய ஆதிக்கத்திலே இருக்கு. எப்படி தமிழகத்தில் சென்னை ஆங்கிலேயர்களுடைய ஆதிக்கத்திலும் புதுச்சேரி பிரெஞ்சுக்காரர்களுடைய ஆதிக்கத்திலும் இருந்ததோ, அதை போல கல்கத்தா ஆங்கிலேயர்களுடைய ஆதிக்கத்திலும் சந்திரநாகூர் பிரெஞ்சுக்காரர்களுடைய ஆதிக்கத்திலும் இருந்தது. ஒரு கடல், ஒரு நதி வழியாக சென்றால் அது ஒரு 40 கிலோமீட்டர் தொலைவிலே இருக்கக்கூடிய ஒரு சிறிய ஊர். படகிலே ஏறி உட்கார்ந்து விட்டார். அவருடைய இரண்டு சீடர்களும் அந்த படகிலே ஏறி உட்கார்ந்து கொள்கிறார்கள். படகு விரைவாக போனால் உளவாளிகளுடைய கண்களிலே தட்டுப்படாமல் சென்று விடலாமே என்று அவர்கள் நினைக்கிறார்கள், பதற்றமாக இருக்கிறார்கள். ஆனால் கிளம்பிய படகு சற்று தூரம் சென்று சரக்கு என்று நின்று விடுகிறது. அங்கு ஆற்றில் இருக்கக்கூடிய ஒரு மணல் திட்டில் அது சிக்கி கொண்டு விட்டது என்பதை அறிந்த படகோட்டி அத படகிலிருந்து இறங்கி, அவருடைய சீடர்களும் இறங்கி அந்த படகை தள்ளி, பிறகு மறுபடியும் அந்த படகு செல்கிறது. கிட்டத்தட்ட 7 மணி நேரம் பயணம் செய்ததற்கு பிறகு சந்திரநாகூரை அடைந்தார். சந்திரநாகூரை அடையும் போது அவர்கள் காலை 4 மணி. இருள் இன்னும் பிரியவில்லை. இதமான குளிர்காற்று வீசிக்கொண்டிருக்கிறது. அரவிந்தர் தன்னுடன் வந்தவர்களிலே ஒருவரை அனுப்பி அந்த சந்திரநாகூரிலே இருந்த சாரு சந்திர ராய் என்ற ஒருவரை சந்தித்து, ரகசியமாக தங்குவதற்கு இடம் கிடைக்குமா என்று பார்த்து வாருங்கள் என்று அனுப்புகிறார். சாரு சந்திர ராய் யார் என்று சொன்னால், அரவிந்தரோடு அலிப்பூர் குண்டு வழக்கிலே, வெடிகுண்டு வழக்கிலே கைதானவர், சந்திரநாகூரை சார்ந்தவர், பிரெஞ்சு குடிமகன். அவர் பிரெஞ்சு குடிமகன் என்பதனால் அவர் பிரெஞ்சு அரசாங்கம் ஆங்கில அரசாங்கத்திற்கு அழுத்தம் கொடுத்து அவரை இந்த வழக்கிலிருந்து விடுவித்து விடுகிறது. அவர் ஒரு பேராசிரியர். அவரிடத்திலே போய் கேட்கிறார். ஆனால் அவர் சிறிது காலம் சிறையில இருந்தார் வெடிகுண்டு வழக்கிலே. அந்த சிறைவாசம் அவரை மாற்றி இருக்கிறார். அவர் அரவிந்தரை தொடர்ந்து பிரிட்டிஷ் காவலாளிகள் வருவார்கள் என்பதனால அவர் வந்து என்ன சொல்கிறார் என்றால், மன்னிக்க வேண்டும், என்னால் இந்த உரை உதவி செய்ய முடியாது என்று சொல்லிவிடுகிறார். என்ன செய்வது என்று தெரியவில்லை. அரவிந்தர் படகிலேயே அமர்ந்திருக்கிறார். விடுகிற நேரத்தில் ஒரு 6-6.5 மணி வாக்கில் அந்த ஊரிலே சந்திரநாகூரிலே இருக்கக்கூடிய மோதிலால் ராய் என்பவர் அரவிந்தர் சந்திரநாகூருக்கு வந்திருக்கிறார் என்று அறிந்து அவரை பார்ப்பதற்காக வருகிறார். அரவிந்தருக்கும் மோதிலால் ராய்க்கும் அப்போது பழக்கம் கிடையாது. மோதிலால் ராய் அரவிந்தர் பேசிய ஒரு கூட்டத்தை கேட்டார். அரவிந்தர் மீது மிகுந்த மதிப்பு வைத்திருந்தார்.
எனவே அவர் நேரிலே வந்து அவரை பார்த்து உடனே இதை போல இடம் வேண்டும் என்று சொன்ன உடனே இன்னொரு படகிலே ஏறி இன்னொரு படித்துறைக்கு போய் இறங்கி அங்கிருந்து அவரை அழைத்து கொண்டு போகிறார். அரவிந்தர் அவரிடத்திலே சொல்லுகிறார், நான் ரகசியமாக தங்குவதற்கு இடம் வேண்டும் என்று கேட்கிறார். ரகசியமாக தங்குவதற்கு எங்கே இடம் இருக்கிறது என்று அவர் மோதிலால் யோசிக்கிறார். பிறகு தன்னுடைய வீட்டில் பழைய நாற்காலிகள், மேஜைகள், தட்டுமுட்டு சாமான்கள் எல்லாம் போட்டு வைத்திருக்கிற ஒரு அறை இருக்கிறது. அந்த அறையை முழுவதும் காலி செய்து விடவில்லை. அந்த அறையிலே அந்த அறையை திறக்கிறார்கள். அந்த அறையிலே சிலந்திகள் கூடு கட்டி இருக்கின்றன. தரையிலே பூச்சிகள் நகர்ந்து கொண்டிருக்கின்றன. ஒரு ஒவ்வால் சிறகரித்து பறக்கிறது. சுவரிலே பள்ளிகள் இருக்கின்றன. அந்த அறையை அவர் காலி செய்யவில்லை. ஆனால் மாறாக அந்த அறையை சுத்தம் செய்து அதில் ஒரு ஓரத்தில் சுத்தம் செய்து அதில் தங்கிக் கொள்வதற்கு ஏற்பாடு செய்கிறார். வீட்டிற்கு யாரோ வந்திருக்கிறார்கள் என்கின்ற செய்தி வெளியிலே பரவினால் அது ஆபத்தாக முடிந்துவிடும் என்பதனாலே அவருக்கு தான் சாப்பிடுகிற உணவையே ஒரு பகுதியை எடுத்து அவர் அரவிந்தருக்கு கொடுக்கிறார். அரவிந்தர் அந்த ரகசியமான இடத்திலிருந்து இடம் மாறிக்கொண்டே இருக்கிறார். ஒரு ஒரு பண்ணை வீட்டிலே போய் தங்குகிறார். பிறகு ஒரு கோவில் அருகிலே இருக்கக்கூடிய ஒரு பழைய மண்டபத்திலே போய் தங்குகிறார். இப்படி அங்கு 6 வார காலம் அங்கே இருக்கிறார். அப்படி இருக்கும்போது அவருக்கு நண்பர்கள் சொல்கிறார்கள், நீங்கள் இங்கிருந்து பிரான்சுக்கு போய்விடுங்கள் என்று சொல்கிறார். ஆனால் அவர் சொல்கிறார், எனக்கு இங்கு வேலை இருக்கிறது, நான் பிரான்சுக்கு போகப் போவதில்லை என்று அவர் சொல்கிறார். அப்படி இருக்கும்போது திடீரென்று அவருக்குள் மறுபடியும் ஒரு குரல், எந்த குரல் அங்கு கல்கத்தாவில் இருந்தபோது அவரை சந்திரநகருக்கு போ என்று சொன்னதோ அந்த குரல் அவருக்குள் ஒலிக்கிறது. பாண்டிச்சேரிக்கு போ என்று அந்த குரல் சொல்கிறார். அது அதை அரவிந்தர் எப்படி எழுதுகிறார் என்று சொன்னால், அது தெய்வத்தின் ஆணை என்று எழுதுகிறார். அதீஷா என்கின்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறார். அது தெய்வத்தின் ஆணை என்று அவர் எழுதுகிறார். அதை பாண்டிச்சேரிக்கு போ என்று சொன்னதற்கு பிறகு நீங்கள் அந்த இடத்துல என்ன யோசிக்க வேண்டும்? அரவிந்தர் பழைய ஒரு தட்டுமுட்டு சாமான்கள் போடுகிற இடத்திலே தங்கினார், இடிந்த மண்டபத்திலே தங்கினார், பாழடைந்த கட்டடத்திலே குட்டிச்சவரிலே போய் தங்கினார் என்றால் அவருடைய பின்னணி என்னவென்று யோசித்து பார்த்தால் அது எவ்வளவு பெரிய தியாகம் என்று உங்களுக்கு தெரியும். அரவிந்தருடைய தந்தை கல்கத்தாவில் ஒரு பெரிய மருத்துவர். அவர் தன்னுடைய குழந்தைகளை டார்ஜிலிங்கில் இருந்த ஒரு கான்வென்டில் சேர்த்து அவர்களை படிக்க வைத்தார். 7 வயதில் அரவிந்தரையும் அவருடைய இரண்டு அண்ணன்களையும் லண்டனுக்கு அவர்கள் பின்னால் ICS படித்து வர வேண்டும் என்கின்ற எண்ணத்தோடு லண்டனுக்கு அனுப்பி வைத்தார். அங்கே அவர்கள் 14 ஆண்டுகள் இருந்தார். அதனால் அந்த 3 பேரில் அரவிந்தருடைய அண்ணனில் ஒரு மூத்த அண்ணன், அவர் இலக்கியத்தின்பால் அவர் மனம் திரும்பிவிட்டது. 2வது அண்ணன் ICS தேரவில்லை. அரவிந்தர் ICS-இல் மிகச் சிறப்பான இடத்தில் 11வது ரேங்க் பெற்று 250 பேர் எழுதியதில் 11வது ரேங்க் பெற்று ICS-இல் தேறுகிறார். அப்படி ஒரு இந்தியாவுக்கு திரும்பி வந்த உடனே பரோடா சமஸ்தானத்திலே ஒரு மிகுந்த உயர் பதவியிலே இருக்கிறார். அதிகாரம் கொண்ட பதவி, பணம் வசதி கொண்ட பதவி. அதை போல ஒரு பின்னணி கொண்ட ஒரு மனிதர் தேசத்திற்காக அவர் போய் ஒரு குட்டிச்சுவரிலேயும் பாழடைந்த மண்டபத்திலையும் தங்கினார் என்பதுதான் ஒரு ஒரு சிந்தனைக்குரிய ஒரு விஷயமாக இருக்கிறது. பாண்டிச்சேரிக்கு போ என்று தகவல் வந்தவுடனே அதற்கான ஏற்பாடுகளை செய்கிறார்கள். ஆனால் அதில் ஒரு சிக்கல் இருக்கிறது. சந்திரநாகூரிலிருந்து பாண்டிச்சேரிக்கு படகிலே போக முடியாது, ஏனென்றால் வெகு தொலைவிலே இருக்கிறது. ரயிலிலே போக முடியாது. ரயிலிலே போனால் எந்த நேரமும் அவரை காவலர்கள் பிடித்துக் கொள்வார்கள். பாண்டிச்சேரிக்கு செல்ல வேண்டுமானால் கப்பலிலே செல்ல வேண்டும். கப்பலிலே செல்ல வேண்டுமானால் கல்கத்தாவுக்கு வர வேண்டும். கல்கத்தாவிற்கு வந்தால் எந்த நேரமும் அவர் பிரிட்டிஷ்காரர்களுடைய காவலாளிகளிடத்திலே கைது செய்யப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது. அதனால் அவர் தன்னுடைய நண்பர் ஒருவருக்கு, உறவினர் ஒருவருக்கு எழுதி ஏற்பாடுகள் செய்ய சொன்னார். அவருடைய அந்த உறவினர்
என்ன செய்கிறார் என்று சொன்னால், ஒரு இரண்டு பேர் அங்கு நிறைய கப்பல் கம்பெனிகள் கொழும்பிற்கு கப்பல் சேவை நடத்தி கொண்டிருக்கின்றன. அரவிந்தர் ஒரு பிரெஞ்சு கம்பெனியினுடைய கப்பலிலே அவர்கள் வாங்குகிறார். எல்லாருக்கும் இரண்டு காரணங்கள். ஒன்று, அந்த கப்பல் தான் புதுச்சேரிக்கு போகிறது, மற்ற கப்பல்கள் புதுச்சேரியை தொடாமல் கொழும்புக்கு போகிறது. எனவே புதுச்சேரியில் போய் தொடக்கூடிய ஒரு கப்பலில் கொழும்புக்கு இரண்டு பயணச்சீட்டுகள் வாங்குகிறார். இரண்டு பயணச்சீட்டுகள் வேறு பெயரிலே வாங்குகிறார்கள், அரவிந்தருடைய பெயரிலே இல்லாமல் வேறு பெயரிலே வாங்குகிறார். அப்படி வாங்குகிற போது அந்த பெயர் உண்மைதானா என்று நாளைக்கு யாராவது காவல்துறை ஒருவேளை சந்தேகம் ஏற்பட்டு சோதனை செய்தால் என்ன செய்வது என்பதற்காக ஒரு பத்திரிகையினுடைய சந்தாதாரர்களுடைய இரண்டு பெயர்களை எடுத்து, இரண்டு வெவ்வேறு பெயர்களை எடுத்து அவர்கள் அந்த முகவரியை கொடுத்து அவர்கள் அந்த பயணச்சீட்டை வாங்குகிறார்கள். பயணச்சீட்டு வாங்கி ஆயிற்று, ஆனால் கப்பலிலே போய் ஏற வேண்டும். சந்திரநாகூரிலிருந்து ஒரு படகில் புறப்பட்டு அவர்கள் வருவார்கள். அரவிந்தரும் அவருடைய இன்னொரு நண்பரும் வருவார்கள். கல்கத்தாவிலிருந்து ஒரு படகு சந்திரநாகூரை நோக்கி செல்லும். இரண்டும் நடுவழியிலே சந்தித்துக் கொள்ளும். இந்த படகிலிருந்து அந்த படகுக்கு மாறிக்கொள்வார்கள். சந்திரநாகூரிலிருந்து வருகிற படகிலிருந்து கல்கத்தாவுக்கு போகிற படகிலே மாறிக்கொண்டு கல்கத்தாவிற்கு சென்று அங்கு போய் கப்பலிலே ஏற வேண்டும். அப்போதுதான் அவர்களுக்கு ஒன்று தெரிய வருகிறது. இதுல என்ன ஆகிறதுன்னா, இரண்டு படகுகளும் கிளம்பிவிட்டன. சந்திரநாகூரிலிருந்து கிளம்பின படகு எந்த இடத்து நடுவில் எந்த இடத்திற்கு வர வேண்டுமோ அந்த இடத்திற்கு வந்தாகிவிட்டது. ஆனால் கல்கத்தாவிலிருந்து வர வேண்டிய படகு அது கிளம்பி விட்டது, ஆனால் இங்கு வந்து சேர ஏதோ அவர்களுக்குள்ளே ஒரு குழப்பம், அதனால இங்கு வந்து சேரவில்லை. அந்த படகோட்டி, சந்திரநாகூரிலிருந்து புறப்பட்ட படகோட்டி சிறிது நேரம் காத்திருந்து விட்டு, பிறகு இனிமேல் காத்திருக்க முடியாது, வாருங்கள் நானே உங்களை கல்கத்தாவுக்கு கூட்டிக் கொண்டு போகிறேன் என்று அந்த படகை செலுத்தி கொண்டு கல்கத்தாவுக்கு போகிறார். அது மிக ஒரு ஆபத்தான ஒரு சூழ்நிலை. அங்கே போனதுக்கு பிறகுதான் அவர்களுக்கு தெரிகிறது, கப்பலிலே பயணம் செய்ய வேண்டுமானால் அப்போது மருத்துவ சான்றிதழ் வாங்க வேண்டும். மருத்துவ சான்றிதழ் வாங்குவதற்கான ஒரு அந்த மருத்துவரிடத்திலே, அந்த கப்பல் கம்பெனியிலே மருத்துவர் இருப்பார், அவரிடத்திலே போய் வாங்க வேண்டும். ஆனால் இவர்கள் போய் சேருவதற்குள்ளே மருத்துவர் அந்த இடத்தை விட்டு கிளம்பி விடுகிறார். மருத்துவருடைய வீட்டை தேடிக்கொண்டு போகிறார். ஒரு அரை மணி நேரம் காத்திருந்ததற்கு பிறகு அந்த மருத்துவர் அவருக்கு சான்றிதழை கொடுக்கிறார். அரவிந்தர் இதுவும் கடவுளுடைய செயல் என்று நினைக்கிறார். ஏன் அப்படி என்று சொன்னால், அவர் இந்த கப்பல் கம்பெனியிலே மருத்துவருக்கு அருகிலே போலீஸ்காரர்கள் அமர்ந்து கொண்டு யார் யார் போகிறார்கள் என்று ஒரு பட்டியல் எடுத்துக்கொண்டிருக்கிறார். அன்றைக்கு எடுக்கிற பட்டியலிலே அவர்கள் ஒரு அரசுக்கு ஒரு அறிக்கை அனுப்புகிறார்கள். எல்லோரும் வந்துவிட்டார்கள், இரண்டே இரண்டு வங்காள நண்பர்களை தவிர என்று அவர்கள் அனுப்புகிறார்கள். அந்த இரண்டு பேர் தான் அரவிந்தரும் இன்னொருவரும். அவர்கள் மாற்று பெயரிலே வருவதனாலே அவர்களுக்கு தெரியாது. 1910 மார்ச் 31 அன்று எஸ்எஸ் டியூப்ளே என்கின்ற கப்பலிலே ஏறி அரவிந்தர் புதுச்சேரிக்கு வருகிறார். தெய்வத்தினுடைய ஆணை, அதனால் புதுச்சேரிக்கு வருவதற்கு அவர் தேர்ந்தெடுக்கிறார். அவருடைய வாழ்க்கையில நடந்த சம்பவங்கள், அவருடைய அனுபவங்களை சொன்னால் இன்றைக்கு இருப்பவர்களால் பலரால் அதை புரிந்து கொள்ள முடியாது, நம்ப முடியாது, ஒருவேளை கேலிக்கு கூட ஆகலாம். அவர் அலிப்பூர் சிறையிலே தனிமை சிறையில இருந்தபோது அது ஒரு சிறிய அறை, 9 நீளம் 5 அகலம் கொண்ட ஒரு சிறிய அறை, அதிலே அவர் தனிமை சிறையில வைக்கப்படுகிறார். அங்கிருந்து வெளியில வர முடியாது. அவர் ஒரு இடத்திலே அவர் மீது இரக்கம் கொண்ட காவலாளிகள் அந்த அதிகாரிகள் இடத்திலே சொல்லுகிறார்கள், சாயங்காலம் சிறிது நேரம் அறைக்கதவை திறந்து வைத்தால் அவர் வெளியிலே வந்து உலவுவார், அதையாவது நாம் அனுமதிக்கலாம் என்று சொல்லுகிறார்கள். அதிகாரிகள் இறக்கப்பட்டு அவர் வெளியிலே நடப்பதற்கு அனுமதிக்கிறார். அப்போது அரவிந்தர் சொல்லுகிறார், நான் கடவுளை கண்டேன் என்று அவர் சொல்லுகிறார். நான் கிருஷ்ணனை பார்த்தேன், எங்கு பார்த்தாலும் எனக்கு வாசுதேவன் தெரிந்தார். நான் ஒரு மரத்தை நோக்கி போனேன், அந்த மரத்தின் நிழலிலே வாசுதேவர் இருந்தார். அங்கிருந்து நான் சிறைச்சாலையை பார்த்தேன், சிறைச்சாலை கதவுகளிலே விஷ்ணு மகாதேவ்
வாசுதேவன் தெரிந்தார் என்று அவர் பின்னாலே எழுதுகிறார். அவர் ஒரு கல்கத்தாவிலே விடுதலையாகி வந்த பிறகு உத்தர் பாராயண் என்ற இடத்திலே ஒரு கூட்டத்திலே இதை பேசுகிறார். இதை பத்திரிகைகள் வெளியிடுகின்றன. இதை பார்த்த உடனே பாரதிக்கு ஒரு இந்தியா பத்திரிகை நடத்தி கொண்டிருக்கிறார், அவருக்கு ஒரு சந்தேகம் வருகிறது. இவர் உண்மையிலேயே கடவுளை பார்த்தாரா அல்லது ஏதாவது மனப்பிரமையா என்ற ஒரு சந்தேகம் வருகிறது. அதனால இந்தியா பத்திரிகையினுடைய நிருபர் ஒருவரை அவர் அரவிந்தரை சந்தித்து அவரை விசாரித்து வருமாறு ஒரு நிருபரை பணிக்கிறார். அந்த நிருபர் பணித்து விட்டு அரவிந்தர் சொல்வது தான் சொல்வது உண்மை என்று தான் சொல்லுகிறார், எனக்கு மனப்பிரமை ஏதும் இல்லை என்று தான் சொல்லுகிறார் என்று சொன்னதற்கு பிறகு பாரதியார் இந்தியா பத்திரிகையில அரவிந்தர் உத்தர்பாராவிலே நிகழ்த்திய உரையை, கடவுளை கண்டேன் என்று நிகழ்த்திய உரையை மொழிபெயர்த்து வெளியிடுகிறார். 31 1910 March 31 கல்கத்தாவிலிருந்து கிளம்பியவர்கள் நேரே பாண்டிய புதுச்சேரிக்கு வருகிறார். பயணச்சீட்டு கொழும்பு வரைக்கும் இருக்கிறது, ஆனால் அவர்கள் இறங்கி பாதியிலே இறங்கி விடுவதாகத்தான் திட்டம். 4 கழித்து புதுச்சேரியிலே April 4 1910 அரவிந்தர் கப்பலிலே வருகிறார். அரவிந்தரை புதுச்சேரியில் வரவேற்றவர் பாரதியார். பாரதியாருக்கும் அரவிந்தருக்கும் நேரடியாக ஒருவரை ஒருவர் பார்த்து பழக்கம் கிடையாது. அரவிந்தருக்கு பழக்கமான ஒரு நபர் யார் என்று சொன்னால் பார்த்தசாரதி என்று ஒரு நபர். யார் அந்த பார்த்தசாரதி என்று சொன்னால் இந்தியா பத்திரிகையினுடைய வெளியிட்டு வந்த ஸ்ரீனிவாசாச்சாரியாருடைய தம்பி பார்த்தசாரதி. அவர் வவுசி கப்பல் கம்பெனி தொடங்கிய போது அந்த கப்பல் கம்பெனிக்கு பங்குகள் வாங்குவதற்காக பலர் பல திசைகளிலே சென்றார்கள். பார்த்தசாரதி வட இந்தியாவுக்கு சென்றார். வட இந்தியாவுக்கு சென்றபோது கல்கத்தாவிற்கு சென்று அரவிந்தரையும் சந்திக்கிறார். எனவே புதுச்சேரியிலே அரவிந்தருக்கு அறிமுகமான ஒரே நபர் பார்த்தசாரதி. அரவிந்தர், நான் புதுச்சேரிக்கு வரப்போகிறேன், அங்கு எனக்கு தங்குவதற்கு ஏதாவது ஏற்பாடு செய்து வையுங்கள் என்று பார்த்தசாரதிக்கு அங்கிருந்து கிளம்பும் முன்னால் கடிதம் அனுப்பியிருக்கிறார். சுரேஷ் சக்கரவர்த்தி என்ற ஒருவரிடத்திலே அந்த கடிதத்தை கொடுத்து நேரிலே கொண்டு போய் கொடுக்குமாறு அனுப்பியிருக்கிறார். அந்த கடிதத்தை பெற்ற பார்த்தசாரதி தன்னுடைய அண்ணன் ஸ்ரீனிவாசாச்சாரியாரிடம் அந்த கடிதத்தை காண்பிக்கிறார். ஸ்ரீனிவாசாச்சாரி பாரதியாரிடத்திலே அந்த கடிதத்தை காண்பிக்கிறார். இரண்டு பேரும் கலந்து பேசுகிறார்கள். அரவிந்தர் வருகிறார் என்று, அரவிந்தர் யார் என்று பாரதியாருக்கு தெரியும். ஏனென்றால் அந்த உரையை மொழிபெயர்த்தது மட்டுமல்ல, அரவிந்தருடைய ஒரு கவிதையை, கடல் என்கின்ற ஒரு கவிதையை பாரதியார் அவர் வருவதற்கு முன்பாகவே மொழிபெயர்த்து இந்தியாவில் பிரசுரம் செய்திருந்தார். அவர் வருகிறார், அவர் மிக முக்கியமான ஒரு தலைவர், ஆனால் அவர் பத்திரமாக தங்க வேண்டும் என்று சொன்னால் நாம் தங்குகிற அதே வீதியில, அதே தர்மராஜா கோவில் தெருவில் தங்கினால்தான் அவர் பத்திரமாக இருப்பார் என்பதை அவர் என்று அவர்கள் கருதுகிறார்கள். அங்கிருக்கக்கூடிய கலவை சங்கர செட்டியார் என்பவரிடத்திலே போய் வீடு கொடுக்குமாறு கேட்கிறார். அவர் முதலிலே தயங்குகிறார். ஆனால் பாரதி அவரிடத்திலே பேசி அவரை கன்வின்ஸ் செய்து அந்த ஒரு அவருடைய வீட்டில் தங்குவதற்கு ஏற்பாடு செய்கிறார். அரவிந்தர் புதுச்சேரிக்கு வந்து முதல் 4 வெளியிலேயே வருவதில் அவர் வந்து மிக மிக சில நண்பர்களை மாத்திரம்தான் அவர் சந்திக்கிறார். அந்த சிலரிலே ஒருவர் பாரதியார். அரவிந்தர் கல்கத்தாவிலிருந்து கிளம்பி போனதும் அங்க இருக்கக்கூடிய கல்கத்தா பத்திரிகைகள் பெரிய அளவிலே செய்தி வெளியிடுகின்றன. அரவிந்தர் எங்கே என்று செய்தி வெளியிடுகின்றன. அரவிந்தர் தப்பி போவதற்கு எப்படி இந்த காவலாளிகள் சம்மதித்தார்கள், காவலாளிகள் தூங்கிவிட்டார்களா, லஞ்சம் வாங்கிவிட்டார்களா என்றெல்லாம் அந்த பத்திரிகைகள் எழுதின. அந்த பத்திரிகைகள் செய்த ஊகம் என்னவென்று சொன்னால் அரவிந்தர் நேபாளத்திற்கு சென்று விட்டார். நேபாளத்திற்கு சென்று அங்கு இருக்கக்கூடிய புத்த துறவிகளோடு அவர் பேசிக் கொண்டிருக்கிறார் என்று பத்திரிகைகள் எழுதுகின்றன. ஆனால் பலவிதமான ஊகங்கள் வதந்திகள் வருவதனாலே அரவிந்தர் ஹிந்து பத்திரிகைக்கு புதுச்சேரிக்கு வந்ததற்கு பிறகு 1910 ஹிந்து பத்திரிகைக்கு ஒரு அறிக்கை அனுப்புகிறார்.
நான் இங்குதான் புதுச்சேரியில் தான் தங்கியிருக்கிறேன். நான் விடுதலை இயக்கத்திலிருந்து என்னை விலக்கி கொண்டு விட்டேன். நான் ஒரு துறவியை போல, ரெக்ளூஸ் என்கின்ற வார்த்தையை அரவிந்தர் பயன்படுத்துகிறார், ஒரு துறவியை போல தங்கியிருக்கிறேன், மிக சில பேரை மாத்திரம் சந்தித்துக் கொண்டிருக்கிறேன் என்று அந்த அறிக்கையிலே அவர் சொல்கிறார். அரவிந்தர் புதுச்சேரிக்கு வந்து 40 ஆண்டுகள் தங்கியிருந்தார். 1910 வருகிறார், 1950 அவர் அமரர் ஆகிறார். அந்த இடைப்பட்ட 40 ஆண்டுகள் புதுச்சேரியில் தங்கியிருந்தார். அங்கிருந்து அவர் எங்கும் வெளியில் சென்றது இல்லை. அந்த 40 ஆண்டுகளிலே முதல் 4 ஆண்டுகள் அவர் வெளியிலே வந்து யாரையும் சந்திக்கவே இல்லை. அவர் பாரதியாரோடு அவருக்கு ஏற்பட்ட தொடர்பின் காரணம், அந்த காலகட்டத்தில் அவர் என்ன செய்கிறார் என்று சொன்னால், மிக தீவிரமாக அவர் தியானம் யோகம் என்ற இரண்டிலும் அவர் ஈடுபடுகிறார். அதை சாதனா என்று சொல்வார்கள், ஒரு இன்டென்ஸ் சாதனா என்று அரவிந்தர் எழுதுகிறார். அதுல அப்படி அவருடைய சிந்தனையிலே ஒரு பெரிய மாற்றம் ஏற்படுகிறது. என்ன ஏற்படுகிறது என்று சொன்னால், விடுதலை என்று நாம் பேசுகிறோம், விடுதலை என்பது அரசியல் விடுதலை மட்டும்தானா? விடுதலை என்பது மனிதர்களுடைய ஆன்ம சக்திகளை மேம்பட செய்வது, அவர்களை அதுதான் விடுவிக்கிறது, அதுதான் உண்மையான விடுதலை என்று அரவிந்தர் சிந்திக்க தொடங்கிவிட்டார். அரசியல் விடுதலையிலிருந்து அவருடைய சிந்தனை வேறொரு தளத்திற்கு நகர்ந்து விட்டது. அரவிந்தருக்கு 12 மொழிகள் தெரியும். அவர் கான்வென்ட்லே படித்த போது, சிறு வயதிலே கான்வென்ட்லே படித்த போது ஆங்கிலமும் பிரெஞ்சும் படித்தார். பிறகு இங்கிலாந்திலே இருந்தபோது ஸ்பானிஷும் லத்தீனும் படித்தார். இந்தியாவுக்கு திரும்பி வந்து பரோடாவிலே வேலை செய்கிற போது மராத்தி, இந்துஸ்தானி போன்ற மொழிகளை அவர் கற்றார். அவருடைய தாய்மொழி வங்கம். புதுவையிலே வந்தபோது அவர் தமிழ் கற்றுக்கொண்டார். எனவே பாரதியாரும் அரவிந்தரும் சந்திக்கிற அந்த சந்திப்புகள் இலக்கிய சந்திப்புகளாக ஆகின்றன. வெறும் ஆன்மீக சந்திப்புகளாக மாத்திரம் இல்லாமல் இலக்கிய சந்திப்புகளாக அவை ஆகின்றன. அதற்கு இன்னொரு காரணம், அரவிந்தருக்கு மிகவும் பிடித்த கவிஞர் ஷெல்லி. இன்னும் சொல்ல போனால், அவர் இங்கிலாந்திலே இருக்கிற போது மாணவ பருவத்திலே அரசியலிலே ஈடுபடுவதற்கு காரணமாக அமைந்ததே ஷெல்லியினுடைய ஒரு ரிவோல்ட் ஆஃப் இஸ்லாம் என்று ஷெல்லியினுடைய ஒரு நூல் ஒன்று இருக்கிறது. அந்த கவிதைகளை படித்துதான் அவர் ஈடுபடுகிறார். அப்போது ஒரு மாணவர் சங்கத்திலே தன்னை இணைத்துக் கொள்கிறார். அந்த மாணவர் சங்கத்திற்கு இந்தியா மஸ்ஜித் என்று பெயர். ஆனால் அதை எப்படி குறிப்பிடுவார்கள் என்று சொன்னால், தாமரையும் ஒரு குத்துவாளும் என்று அந்த சங்கத்தை மறைமுகமாக அவர்கள் குறிப்பிடுவார்கள். லோட்டஸ் அண்ட் டேக் என்று அவர்கள் குறிப்பிடுவார்கள். அந்த சங்கத்திலே இருக்கிறார். எப்படி அரவிந்தருக்கு ஷெல்லியை படித்து ஒரு ஈடுபாடு வந்ததோ, பாரதியாருக்கு ஷெல்லியின் மீது ஏகப்பட்ட மதிப்பு பிரியம். பாரதியார் ஒரு காலகட்டத்தில் ஷெல்லிதாசன் என்கின்ற புனைப்பெயரிலேயே எழுதினார். எனவே அவர்கள் இரண்டு பேருமே கவிஞர், அரவிந்தரும் கவிஞர் பாரதியாரும் கவிஞர். இரண்டு பேரும் சந்திக்கிற போது ஒரு பொதுவான ஒரு இலக்கிய படைப்பு ஒன்று இருக்கிற போது, அதிலிருந்து அவர்களுடைய பன்மொழி புலவர்களாக இருக்கிற போது அவர்களுடைய சந்திப்பு இலக்கிய சந்திப்பாக மாறுகிறது. அரவிந்தரோடு பழக்கம் ஏற்பட்டதற்கு பிறகுதான் பாரதியாருக்கு வேதத்தோடு பழக்கம் ஏற்பட்டது என்று ரா பத்மநாபன் எழுதுகிறார். ஆனால் அது சரியானதாக எனக்கு தோன்றவில்லை. ஏனென்று சொன்னால், பாரதியார் வேத ரிஷிகளின் கவிதை என்று ருக்வேதத்தினுடைய சில பகுதிகளை மொழிபெயர்த்திருக்கிறார். அதை அவர் எப்போது செய்கிறார் என்று சொன்னால், 1916 வாரணாசியில், காசியில் பனாரஸ் ஹிந்து யூனிவர்சிட்டி என்கின்ற அந்த பல்கலைக்கழகம் தொடங்குகிற போது அதற்கான விழா நடக்கிறது. அந்த விழாவில் முக்கிய பங்கு கொண்டு முதன்மை உரையாற்றியவர் ஜெகதீஷ் சந்திர போஸ் என்று இன்றைக்கு நாம் சொல்லுகிற ஜெகதீஷ் சந்திர வசு என்கின்ற அந்த ஒரு விஞ்ஞானி. அவர் அதை பற்றி
நம்முடைய வேதங்களை பற்றி பேசுகிறார். அந்த உரையை கேட்டு எழுச்சியுற்ற பாரதியார் வேத ரிஷிகளின் கவிதை என்று அதை மொழிபெயர்க்கிறார். அதை பற்றி அந்த புத்தகத்திலேயே அந்த முன்னுரையிலேயே அவர் வந்து அது ஒரு ஜெகதீஷ் சந்திர வசு செய்த உபன்யாசம் மிகவும் மாண்புடையது என்று பாரதியார் அந்த முன்னுரையிலே குறிப்பிடுகிறார். அதுல வந்து அரவிந்தரை பற்றி அவர் எதுவும் குறிப்பிடுவார். 1910 அரவிந்தர் புதுச்சேரிக்கு வந்து விட்டார். ஆனால் அந்த முன்னுரையிலே அரவிந்தரை பற்றி அவர் எதுவும் குறிப்பிடவில்லை. பாரதி அரவிந்தரோடு ஏற்பட்ட நட்பின் காரணமாக பதஞ்சலி யோக சூத்திரம் என்ற ஒன்றை அவர் மொழிபெயர்த்திருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. ஆனால் பதஞ்சலி யோக சூத்திரத்தை விவேகானந்தர் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருந்தார். அதன் அடிப்படையில் பாரதி மொழிபெயர்க்க தொடங்குகிறார். ஆனால் அந்த ஆங்கில மொழிபெயர்ப்பு வைத்துக் கொண்டு செய்வது அவருக்கு சரியாக தோன்றவில்லை. அதனால் அவர் நேரடியாக சமஸ்கிருதத்திலிருந்தே மொழிபெயர்க்கிறார். அவருடைய மொழிபெயர்ப்பு சமஸ்கிருதத்திலிருந்து தான் விவேகானந்தர் மொழிபெயர்த்தார், சமஸ்கிருதத்திலிருந்து தான் பாரதி மொழிபெயர்த்தார். அரவிந்தர் சமஸ்கிருதம் அறிந்த அரவிந்தர், ஆங்கிலம் அறிந்த அரவிந்தர். பாரதியினுடைய மொழிபெயர்ப்பு விவேகானந்தருடைய மொழிபெயர்ப்பை விட சிறந்ததாக இருக்கிறது என்று கருத்து தெரிவித்தார். இதுல நீங்க என்ன நினைத்து பார்க்க வேண்டும் என்று சொன்னால், பாரதி ஆகட்டும் அரவிந்தர் ஆகட்டும் இரண்டு பேரும் விவேகானந்தரை கடவுள் ஸ்தானத்தில் வைத்து வழிபட்டவர்கள். சிறையிலே இருக்கும் போது 15 நாட்கள் தொடர்ந்து விவேகானந்தர் தன்னுடைய ஸ்தூல வடிவத்திலே அல்ல வந்து என்னோட சிறையிலே பேசினார், மானசீகமாக என்னிடத்தில் சிறையிலே பேசினார் என்று அரவிந்தர் எழுதுகிறார். அந்த அவருடைய மனைவிக்கு எழுதிய கடிதத்திலே எழுதுகிறார். அந்த அளவிற்கு விவேகானந்தர் மீது பற்று கொண்ட அவர் பாரதியாருடைய மொழிபெயர்ப்பு விவேகானந்தருடைய மொழிபெயர்ப்பை விட சிறந்ததாக இருக்கிறது என்று அந்த பதஞ்சலி யோக சூத்திரத்தை பற்றி சொல்கிற போது சொல்கிறார். ஆனால் எனக்கு பல கேள்விகள் இருக்கின்றன. பாரதியார் அரவிந்தர் மீது மிகுந்த மரியாதை வைத்திருந்தார். அவர் புதுச்சேரிக்கு வருவதற்கு முன்பாகவே அவருடைய கவிதையை மொழிபெயர்த்து எழுதினார். புதுச்சேரிக்கு வந்தபோது ஒரு படகில் ஏறிக்கொண்டு கப்பலுக்கு சென்று கயிறு ஏணியில ஏறி கப்பலுக்குள்ளே சென்று அரவிந்தரை வரவேற்றார். அரவிந்தர் புதுவையில் பத்திரமாக தங்குவதற்கு ஒரு இடம் பார்த்து கொடுத்தார். அவரோடு மாலை வேளைகளிலே சந்தித்து பேசியிருக்கிறார். அப்படியெல்லாம் நெருக்கமாக இருந்தவர்கள். பாரதியார் மறைந்த போது அரவிந்தர் ஏதாவது இரங்கல் குறிப்பு எழுதியிருக்கிறாரா என்று பார்த்தால் நான் தேடிய வரையில எனக்கு கிடைக்கவில்லை. ஏதாவது இருந்தால், இருக்கக்கூடிய பெரியவர்களுக்கு ஏதாவது அதை பற்றி தெரிந்திருந்தால் அதை சொல்ல வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். அரவிந்தர் திலகர் இறந்தபோது 1920 திலகர் இறந்தபோது ஒரு பெரிய இரங்கல் குறிப்பை எழுதுகிறார். ஆனால் 1921 பாரதி இறந்தபோது ஒரு குறிப்பு எழுதினாரா என்று எனக்கு தெரியவில்லை. நான் தேடிய அளவில் கிடைக்கவில்லை. அரவிந்தர் எழுதிய கடிதங்கள் சில ஒரு நூலாக தொகுக்கப்பட்டிருக்கின்றன. அந்த கடிதத்திலே அரவிந்தர் பாரதியாருடைய மனைவி செல்லம்மா, செல்லம்மாவினுடைய சகோதரர் அப்பாத்துறையாரை பற்றி அப்பாத்துறையாருக்கு எழுதின கடிதங்கள் இருக்கின்றன. அப்பாத்துறையார் அரவிந்தருக்கு பெருமளவிலே புதுச்சேரியிலே இருக்கிற போது அவருக்கு கொஞ்சம் நிதி திரட்டி கொடுக்கக்கூடிய பணிகளை செய்கிறார். அதே போல பார்சாரிக்கு எழுதின கடிதங்கள் இருக்கின்றன. ஆனால் பாரதியாரை கடிதங்கள் எழுதவில்லை. எழுதுவதற்கு அவசியம் இருந்திருக்காது. ஒரே ஊரிலே இருக்கிறார்கள், சந்தித்துக் கொள்கிறார்கள். அதனால் கடிதங்கள் எழுதுவதற்கு அவசியம் இருக்காது. ஆனால் அவருடைய கடிதங்களிலே இரண்டு இடத்தில் ஒரே ஒரு இடத்துல பாரதியாரை பற்றி அவர் குறிப்பிடுகிறார். என்ன எந்த இடம் என்று சொன்னால், ஒரு இடத்துல அவருடைய நண்பர் மோதிலாலுக்கு அந்த சந்திரநாகூரில் அவருக்கு உதவி செய்தார் பாருங்கள், அந்த நண்பர் மோதிலாலுக்கு ஒரு கடிதம் எழுதுகிறார். இப்போது என் கையிலே ஒன்றையனா இருக்கிறது, இதை வைத்துக் கொண்டு எப்படி வாழப்போகிறேன் என்று தெரியவில்லை. சீனிவாசாச்சாரியிடமும் பணம் இல்லை.
பாரதியகத்திலே பாரதி ஒன்றுமே இல்லாமல் மாதக்கணக்கில் வாழ்வதற்கு அறிந்தவர். அவரை வந்து மாதக்கணக்கிலே வாழ்வதற்கு அறிந்தவர். கடவுள் கொடுப்பார் அதிலே வந்து எனக்கு சந்தேகம் இல்லை. ஆனால் கடவுளிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு கெட்ட வழக்கம் என்னவென்று சொன்னால், அவர் கடைசி நிமிடம் வரைக்கும் காத்திருக்க வைத்து விட்டு கொடுப்பார். பாரதியை போல மைனஸில் வாழ்வது எப்படி என்று எனக்கு தெரியும் என்பதை நாம் கற்றுக்கொள்ளவில்லை என்று அந்த கடிதத்திலே, முதலாளி எழுதிய கடிதத்திலே அரவிந்தர் குறிப்பிடுகிறார். இன்னொரு இடத்துல வந்து ஒரு ஆஷ் கொலை நடந்ததற்கு பிறகு ஒரு சென்னையிலிருந்து வரக்கூடிய ஒரு பத்திரிகை, மெட்ராஸ் டைம்ஸ் என்ற ஒரு பத்திரிகை, அதில் எழுதுகிறார்கள், புதுச்சேரியிலே பயங்கரவாதிகள் பெருகிவிட்டார்கள், அவர்கள் வீதிகளிலே திரிந்து கொண்டிருக்கிறார்கள், பத்திரிகை நடத்துகிறார்கள், துண்டு பிரசுரங்கள் வெளியிடுகிறார்கள். இதுதான் ஆஷினுடைய கொலைக்கு இட்டு சென்றது. இவர்களுக்கெல்லாம் தலைவர் அரவிந்தர். அரவிந்தர் ஒரு ஒரு கிரிமினல், ஒரு கொலைகாரர் என்று அவதூறாக மெட்ராஸ் டைம்ஸ் பத்திரிகை எழுதுகிறது. அதற்கு மறுப்பு தெரிவித்து அரவிந்தர் ஒரு கடிதம் எழுதுகிறார். அந்த கடிதத்தில் அவர் சொல்கிறார், 1910 இங்கு 1910 ஏப்ரலோடு இந்தியா பத்திரிகை நின்று விட்டது. வேறு பத்திரிகைகள் இல்லை, இரண்டு தமிழ் பத்திரிகைகள் தான் வருகின்றன. கர்மயோகி என்று ஒரு பத்திரிகை வருகிறது, தர்மா என்று ஒரு பத்திரிகை வருகிறது. இரண்டும் அரசியல் பேசுவது இல்லை. இங்கு இருக்கக்கூடிய பிரிட்டிஷ் இந்தியாவிலிருந்து அரசியல் காரணமாக இங்கு வந்து தஞ்சம் புகுந்தவர்கள் என்று பார்த்தால் ஒரு 6 பேர் தான் இருப்பார்கள் என்று அரவிந்தர் எழுதுகிறார். அதில் கூட அவர் பாரதியாருடைய பெயரை குறிப்பிடவில்லை, ஆனால் மறைமுகமாக இந்தியா பத்திரிகை பற்றி குறிப்பிடுகிறார். புதுச்சேரிக்கு வந்து 4 ஆண்டுகளுக்கு பிறகு 1914 அரவிந்தர் ஆர்யா என்கின்ற ஒரு பத்திரிகையை தொடங்குகிறார். அதற்கு கூட காரணம் என்னவென்று சொன்னால், ஒரு அரவிந்தர் பின்னாலே அறிவிக்கிறார் இல்லையா, அன்னை என்று அறிவிக்கிறாரு, இந்த மிர்ரா என்கின்ற மிர்ரா ரிச்சிகள் என்கின்ற ஒருவரை பற்றி அன்னை என்று அறிவிக்கிறாரு. இன்றைக்கும் நாம் அன்னை என்று வழிபட்டு கொண்டிருக்கிறோமே, அந்த அன்னையினுடைய கணவர் பால் ரிச்சர். அந்த பால் ரிச்சர் ஒரு பிரெஞ்சுக்காரர், புதுச்சேரியிலே இருக்கிறார், புதுச்சேரியில் வசிக்கக்கூடிய பிரெஞ்சு குடிமகன். அவருக்கு யோகா என்று சொல்கிறோமே, அந்த யோகத்திலே நாட்டம் உண்டு, தத்துவ விசாரணைகளிலே நாட்டம் உண்டு. அவர் ஒரு சமூக செயல்பாட்டாளராகவும் இருந்தார். ஒரு முறை தேர்தலிலே நின்று, பாண்டிச்சேரியிலே புதுச்சேரி பகுதிக்கு உண்டான தேர்தலிலே நின்று தோற்று போகிறார். இன்னும் சொல்ல போனால் காரைக்கால் பகுதியிலே அவருக்கு 0 ஓட்டு கிடைக்கிறது. அவர்தான் அரவிந்தரிடத்திலே சொல்லுகிறார், நாம் தத்துவ விசாரணைகளுக்காக ஒரு பத்திரிகை தொடங்கினால் என்ன என்று சொல்லுகிறார். அவர் அப்போதுதான் அந்த ஆர்யா என்கின்ற பத்திரிகை தொடங்கப்படுகிறது. ஆனால் ஆர்யாவில் அரவிந்தர் நிறைய எழுதினார். அவருடைய பல முக்கியமான நூல்கள் அவர் புதுச்சேரியில் இருந்தபோது எழுதியவை தான். அவரது நூல்களில் முக்கியமானதாக கருதப்படக்கூடிய லைஃப் டிவைன் என்று ஒரு நூல் இருக்கு. அது 1914 1919 வரை ஆர்யாவில் அவர் எழுதிய கட்டுரைகளுடைய தொகுப்பு. 1916 வரைக்கும் அவர் ஆர்யாவில் எழுதிய கீதை பற்றிய கட்டுரைகளும் தொகுப்பாக பின்னாலே வெளிவந்தது. அரவிந்தரோடு மிகவும் மிக உயர்ந்த ஒரு இலக்கிய படைப்பான சாவித்ரி என்கின்ற அந்த காவியத்தினுடைய முதல் வரைவை அவர் 1916 புதுச்சேரியில் தான் எழுதுகிறார். பிறகு அதை திருத்தி அதை செப்பம் செய்து 1945 தான் அது வெளிவருகிறது. 1916 ஆரம்பித்த முயற்சி 1945 தான் அது ஒரு வடிவம் பெற்று வெளிவருகிறது. அதையும் புதுச்சேரியில் இருக்கும்போது தான் செய்யும். இன்றைக்கு புதுச்சேரிக்கு வருகிறவர்கள் அரவிந்த ஆசிரமத்திற்கு செல்ல வேண்டும் என்று சென்று பார்க்கிறார். ஆனால் அதில் ஆச்சரியம் என்னவென்று சொன்னால், அரவிந்தருக்கு
புதுச்சேரியிலே ஒரு ஆசிரமம் நிறுவ வேண்டும் என்ற எண்ணம் அவர் புதுச்சேரிக்கு வந்த போது வந்த முதல் 4 ஆண்டுகளுக்கும் இல்லை. 1914 அவருக்கு ஒரு யோஜனை சொல்லப்படுகிறது. நீங்கள் அங்கு ஒரு மடத்தை நிறுவ வேண்டும் என்று அவருக்கு அவருடைய நண்பர்கள் ஆலோசனை சொல்கிறார். அதற்கு அரவிந்தர் என்ன பதில் எழுகிறார் என்று சொன்னால், என்னுடைய நோக்கம் மடத்தை நிறுவுவதோ துறவைகளை உருவாக்குவதோ சன்னியாசிகளை உருவாக்குவதோ அல்ல என்று அரவிந்தர் எழுதுகிறார். ஆனால் 1926 அரவிந்த ஆசிரமம் தொடங்கப்படுகிறது. அன்னை வந்ததற்கு பிறகு அவருடைய பொறுப்பில் அந்த ஆசிரமம் வளர்கிறது. அந்த ஆசிரமம் இன்றைக்கு 52 துறைகளை கொண்டதாக, பேக்கரி, லாண்ட்ரி, கார்பென்ட்ரி என்று 52 துறைகள் கொண்டதாக அது வளர்ந்திருக்கிறது. அன்னைதான் ஆரோவில் என்கின்ற ஒரு சர்வதேச நகரத்திற்கும் அடித்தளம் அமைக்கிறார். புதுச்சேரியில வாழ்ந்தபோது அரவிந்தர் நாட்கள் செல்ல செல்ல பார்வையாளர்களை சந்திப்பதை குறைத்துக் கொண்டு விட்டார். கைப்பட கடிதம் எழுதுவதையும் குறைத்துக் கொண்டு விட்டார். முக்கியமான சில கடிதங்களுக்கு மாத்திரம் அவர் வாய்மொழியாக சொல்லுகிறார். டிக்டேட் என்ற ஆங்கிலத்தில் சொல்கிறார்கள், அதை போல வாய்மொழியாக சொல்கிறார். அவருடைய உதவியாளர் அதை எழுதி அவரிடத்திலே காண்பித்து பிறகு அனுப்புகிறார். அரவிந்தருடைய கருத்துக்களிலே மிக முக்கியமானது, இன்றைக்கு பல பேர் அதை எப்படி எடுத்துக்கொள்வார்கள் என்று தெரியவில்லை. அரவிந்தருடைய கருத்துக்களிலே மிக முக்கியமானது சூப்பர் மைண்ட், அதாவது மனதை விட உச்சமாக நமக்கு இப்போது இருக்கிற மனதை விட உச்சமாக ஒன்று இருக்க முடியும் என்று அவர் நம்புகிறார். மனிதன் என்பது ஒரு பரிணாம வளர்ச்சியினுடைய ஒரு கட்டம், இதையும் தாண்டி ஒரு அடுத்த நிலைக்கு மனிதர்கள் செல்ல முடியும் என்று அவர் நினைக்கிறார். சூப்பர் மைண்ட் என்கின்ற ஒரு கருத்தை வைக்கிறார். அந்த சூப்பர் மைண்ட் என்றால் என்ன என்று விளக்குவது கடினம். இங்கு அதுவும் இந்த ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே அதை விளக்குவது என்பது கடினம். அதை பற்றி அவர் என்ன ஒரு வரியிலே சொல்லுகிறார் என்றால், சூப்பர் மைண்ட் என்பது என்னுடைய கண்டுபிடிப்பு அல்ல, வேதங்களும் வேத கடவுள்களும் சூப்பர் மைண்டின் சக்திகளை பிரதிநிதித்துவப்படுத்துகின்றன என்று எழுதுகிறார். ஆனால் அவர் சொல்லுகிற இன்னொரு கருத்து இன்றைக்கும் சிந்தனைக்குரியது. பாரதியாரை போல அரவிந்தரும் பிரெஞ்சு புரட்சியினுடைய கோட்பாடான சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம், லிபர்டி, ஈக்வாலிட்டி, ஃப்ரெட்டர்னிட்டி என்கின்ற அந்த கருத்துக்களாலே அவர்கள் அந்த அந்த முக்கோண கருத்துகள் என்று சொல்வார், அந்த முக்கோண கருத்துகளாலே ஈர்க்கப்பட்டார். ஆனால் அவர் என்ன சொல்லுகிறார், பிரெஞ்சுக்காரர்கள் சுதந்திரத்தை அடித்தளமாக வைத்து அதன் மீது சமத்துவம், சகோதரத்துவம் என்கின்ற ஒரு கருத்துக்களை கட்டமைக்கிறார்கள். ஆனால் அது இந்தியாவிற்கு அந்த வடிவம் பொருத்தமற்றதல்ல. இந்தியாவில் வந்து அப்படி செய்தால் அது நிலைக்காது. இந்தியாவில் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், சமத்துவம் என்பதை அடித்தளமாக வைத்து அதில் சகோதரத்துவம், சுதந்திரம் என்கின்ற கருத்துக்களை அமைத்தால் அது நிற்கும் என்று, நிலை நிற்கும் என்று அவர் சொல்கிறார். இது நம்முடைய சுதந்திரத்தை குறித்து இன்றைக்கு நாம் யோசிப்பதற்கான ஒரு கருத்தை முன்வைக்கிறது என்று நான் நினைக்கிறேன். நம்முடைய சுதந்திரம் சமத்துவத்தின் அடிப்படையில் கட்டப்பட்டிருக்கிறதா, அப்படி கட்டப்படாததனால்தான் அது நிலைக்கவில்லையா, நிலைத்ததை போன்ற நமக்கு தோன்றவில்லையா, நாம் சுதந்திரம் அடைந்து விட்டதை போன்ற உணர்வை மக்கள் பெறவில்லையா என்கின்ற கேள்விகளை அது எனக்குள் வைக்கிறது. விவேகானந்தர் நாடு முழுக்க பயணம் செய்தார். பிறகு ஒரு கட்டத்திலே அப்போது அவர் ஒரு துறவியாக நாடு முழுக்க பயணம் செய்தார். என்ன செய்வது, இந்திய மக்களுக்கு என்ன சொல்வது, என்ன செய்வது என்கின்ற கேள்விகள் அவரிடத்திலே இருந்தது. அவர் கன்னியாகுமரிக்கு வந்து கன்னியாகுமரியிலே கடலிலே நீந்தி சென்று டிசம்பர் மாதத்திலே அந்த பாறைகள் மீது அமர்ந்து தியானம் செய்த போது அவருக்கு ஏற்பட்ட ஒரு வெளிச்சம் தான், அவருக்கு கிடைத்த ஒரு ஒளிதான், இந்திய மக்களுக்கு இந்தியாவை முன்னேற்ற வேண்டுமானால் என்ன செய்ய வேண்டும் என்று அவருக்கு ஒரு கருத்து அப்போதுதான் கிடைத்தது. அதற்கு பிறகுதான் அவர் அயல்நாடுகளுக்கு போகிறார், இந்து மதத்தை பற்றி பேசுகிறார்,
இந்தியாவின் மீது கவனத்தை திருப்புகிறார். இந்திய மக்களுக்காக ராமகிருஷ்ணா மரம் போன்ற அமைப்புகள் மூலமாக சேவைகளை தொடங்குகிறார் என்று அவருடைய வரலாறு. அதே போல பரோடாவில் இருந்தபோது கவிஞராக இருந்தவர், கல்கத்தாவில் இருந்தபோது விடுதலை வீரராக இருந்தவரை ஒரு தத்துவ ஞானியாக பூக்க செய்த இடம் புதுச்சேரி. அரவிந்தரை பொறுத்த வரைக்கும் அரவிந்தர் ஒரு தத்துவ ஞானியாக மலர்ந்த இடம் புதுச்சேரி. இதை நான் சொல்லவில்லை, இதை வந்து அரவிந்தரே சொல்லுகிறார். அரவிந்தர் 1934 திலீப் குமார் ராய் என்பவருக்கு எழுதின கடிதத்தில் அதை சொல்லுகிறார். நான் யோகம் பயில்வதற்கும் பாண்டிச்சேரிக்கு வருவதற்கும் முன் எனக்கு தத்துவம் பற்றி மிக குறைவாகவே தெரியும். நான் ஒரு கவிஞன், ஒரு அரசியல்வாதி, தத்துவ ஞானி அல்ல என்று அப்போதிருந்து அந்த நிலையை பற்றி அவர் சொல்கிறார். இதில் எனக்கு ஆச்சரியம் ஏற்படவில்லை. ஏனென்றால் பாரதியார் புதுச்சேரியை பற்றி எழுதுகிற போது என்ன எழுதுகிறார் என்று சொன்னால், வேக திரைகளினால் வேத பொருள் பாடி வந்து தவழும் வளஞ்சேர் கரையுடைய செந்தமிழ் தென் புதுவை என்று எழுதுகிறார். அந்த வேத பொருள் பாடிய செந்தமிழ் தென் புதுவைக்கு என்னுடைய நன்றி. வணக்கம். நன்றி ஐயா, மிக ஒரு அருமையான உரை. அரவிந்தர் குறித்து நாங்கள் அந்த ஆசிரமத்துக்கு செல்லும் போது கூட எதுவுமே தோன்றாது. ஒரு பாசிட்டிவான ஒரு உணர்வு, அங்கு போகும் பொழுது ஒரு நல்ல வைப் என்று சொல்லக்கூடிய ஒரு நல்ல ஒரு மன அமைதி, அதோடு நாங்கள் வந்து விடுவோம். அரவிந்தரை குறித்து இவ்வளவு வரலாறு இருக்கிறதா, இதை பற்றி இவ்வளவு விஷயங்கள் இருக்கிறதா என்றே நீங்கள் சொன்னதுக்கு அப்புறம்தான் எங்களுக்கு தெரிகின்றது. நான் சொன்னேன் அல்லவா, ஐயா வந்து ஜனகணமன எழுதும் பொழுதே அப்பொழுதே ஐயா அவர்களுக்கு சாகித்ய அகாதமி விருது வாங்கியிருக்க வேண்டும். அது உண்மையிலேயே நீங்கள் படித்திருந்தீர்கள் என்றால் உங்களுக்கு தெரியும். ஐயாவுடைய அந்த அந்த நூல் குறித்து ஒரு நீங்கள் கிடைத்தால் தயவு குறைந்து, ஏன்னா மாணவர்கள் நிறைய பேர் இருக்கிறீர்கள். நான் ஐயாவை ஏன் அறிமுகப்படுத்தும் பொழுது சில விஷயங்களை ஐயாவை பற்றி எல்லாருக்கும் ஐயாவை தெரியும் இருந்தாலும் சொன்னேன் என்றால், இன்றைய கால மாணவர்கள் பாரதி குறித்தோ அல்லது பாரதிதாசன் குறித்து கூட முழுமையாக அறியாமல் இருக்கிறார்கள். நாம் விடுதலையை அடைந்து சுதந்திரத்துக்கு முன்பு நாம் பட்ட கஷ்டங்கள், நாம் எவ்வாறெல்லாம் எவற்றையெல்லாம் தாண்டி வந்திருக்கின்றோம். இப்பொழுது ஐயா சொன்னது போல அரவிந்தர் என்றால் நமக்கு ஒரு சுகமாக வாழ்ந்திருக்கிறார் அப்படின்றுதான் நாம் நினைத்து கொண்டிருந்திருப்போம். ஆனால் எவ்வளவு சித்திரவதைகளையும் எல்லோரும் அனுபவித்துதான் நமக்கு இந்த சுதந்திரத்தை வாங்கி கொடுத்திருக்கிறார்கள். அப்படியாக நாம் சமகால படைப்பாளிகளையும் அதே போல நமக்கு முன்பிருந்த விடுதலைக்காக போராடியவர்களை பற்றியும் கட்டாயமாக நமது மாணவர்களுக்கு நாம் சொல்ல வேண்டிய கட்டாய ஒரு சூழலை நாம் ஏற்படுத்த வேண்டும். வாசிப்பு திறன் மிக மிக குறைவாக இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் ஒரு ஒரு நூலக நேரம் என்று தயகூர்ந்து தமிழ் பேராசிரியர்களாக இருக்கட்டும், எந்த ஆசிரியர்களாக இருந்தாலும் ஒரு மணி நேரம் நூலகத்திற்கு அழைத்து சென்று இந்த மாதிரியான நூல்களை, பயோகிராபி போன்ற நூல்களை எல்லாம் படிக்க சொல்வது ஒரு அத்தியாவசியமான ஒரு தேவை என்பது இப்பொழுது ஐயா சொல்லி அத்தனை வரலாற்றை பற்றி நாம் அறியும் பொழுது நாம் அறிகின்றோம். பாரதியாருக்கும் அரவிந்தருக்குமான உறவு ஒரு நட்பு என்பதோடுதான் நமக்கு தெரியும். ஆனால் அவர்கள் இருவருமே இத்தனை மொழிகளை அறிந்தவர்கள், கவிஞர்களாகவும் இருக்கக்கூடியவர்கள், தத்துவத்தையும் உணர்ந்தவர்கள், இறையையும் உணர்ந்தவர்கள் என்ற பொழுது அவர்கள் இருவரும் பேசிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த அழகான தருணங்களை நினைத்து பார்க்கும் பொழுது மிகவும் மகிழ்வாக இருக்கின்றது. நமக்கு அப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்கவில்லையே என்று உண்மையிலேயே அந்த மாதிரியான நாம் அந்த விடயங்களை எல்லாம் ரசித்து ருசித்து பார்க்கக்கூடிய ஒரு சிந்தனை நமக்கு எப்பொழுது வரும் என்றால், ஐயா போன்றவர்கள் நமக்கு வரலாற்றை நாம் சொல்லும் பொழுது இப்படியெல்லாம் நடந்திருக்கின்றது, இப்படியெல்லாம் இன்று நூல்களை படிக்கும் பொழுதுதான் அறிந்து கொள்ள முடியும். மிக பெரிய ஒரு ஆய்வுரை. சாதாரணமாக இதை எல்லோரும் சொல்லிவிட முடியாது. ஒரு மணி நேரம் என்பது வந்து ஒரு ஒரு குறிப்பிட்ட ஒரு காலம்தான். அந்த குறிப்பிட்ட காலகட்டத்திற்குள் நாம் முக்கியமானவற்றை தெரிவிக்க வேண்டும் என்று ஐயா அவர்கள் நமக்கு எதெல்லாம் அவசியம், எதெல்லாம் நாம் அறிந்து கொள்ள வேண்டுமோ அவற்றை எல்லாமே நமக்கு கோடிட்டு காண்பித்திருக்கிறார். உண்மையிலேயே அவரை சொல்ல சொன்னால் இன்னும் 5 மணி நேரம் கூட பேசுவார். அப்படியான தகவல்கள் அவர் நிறைந்து வைத்திருக்கின்றார். நீங்கள் விவாத மேடைகள் எல்லாம் ஐயாவை பார்த்திருப்பீர்கள். எப்பொழுதுமே பிஸியாக இருக்கக்கூடிய, எப்பொழுதுமே பணி பழுவாக இருக்கக்கூடிய ஐயா அவர்கள் நம்மிடையே ஒரு மணி நேரம் தந்திருப்பது மிகவும் ஒரு பெரிய ஒரு விடயம். ஐயா அவர்களுக்கு எங்களது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த நிகழ்வுக்கு எப்பொழுதுமே ஆதரவு தந்து கொண்டிருக்கின்ற எனது அருமை பேராசிரியர் பெருமக்கள், ஆய்வு மாணவர்கள், ஆய்வறிஞர்கள் மற்றும் இவ்வுலகில் வாழ்கின்ற அனைத்து தமிழ் சொந்தங்களுக்கும் எங்களது நன்றியை கூறி விடைபெறுகின்றோம். இன்றைய நிகழ்வு இனிதே நடைபெற்றது. மீண்டும் நாளை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.
நன்றி.